हाई फ्रेंड्स इनके नम्म इंद वीडियो ले एन्ना पाक्क पोरोना बिल्डिंग अ रीडिंग हैबिट टू किड्स रीडिंग हैबिट नम्म कुझंदिंगलुक्कु नम्म सोल्ली कुड़ुक्क वेंडियदु एव्वलो इम्पोर्टेंट अप्पडिंगरद पत्ति दा नम्म इप्प पेस पोरोम बेसिका रीडिंगना नम्मलुक्के पिडिक्काधु आमा एन्नियुम सेर्त्तु दा ना सोल्रेन ना पेरुसा बुक्सला रीड पण्ण माट्टेन ஸோ நானே பண்ணாத ஒரு விஷயத்தை நான் ஏன் என்னோட குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு க்வெஸ்சன் ரைஸ் ஆகும். ஒரு அம்மாவா என் குழந்தைக்கு எது நல்லதுன்னு பார்த்து அதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னோட ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்காக என் குழந்தைய நான் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. எப்படி சொன்னால் அதை அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துப்பாங்களோ, எப்படி சொன்னால் அதை அவங்களுக்கு பிடிக்குமோ அப்படி அதை சொல்ல போகிறேன். அப்படி சொல்லி அதை அவங்களுக்கு பிடிச்சி அதை அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா நமக்கு சந்தோஷம் தானே. So first of all, எதுக்காக புக் ரீடிங், அதனால என்ன பெனிஃபிட்ஸ், ஜஸ்ட் லைக் தட் நம்ம பாடிக்கு எப்படி ஃபுட் வேணுமோ அது நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அது ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு. நிறைய ரீட் பண்ண ரீட் பண்ண அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ஆரம்பிப்பாங்க அண்ட் தே வில் பிகம் ஸ்மார்ட்டர். ரீடிங் வந்து கண்டிப்பாக அவங்க ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம இப்போ ஒரு ஸ்டோரி புக் ரீட் பண்ணோன்னா நம்ம ஃபுல் அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அந்த ஸ்டோரி புக்கில் தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ரீடிங்கிறது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக். அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம எப்போ வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கமோ, ரொம்ப டென்ஸ்டாக இருக்கமோ அப்போ புக் படித்தோம்னா நம்ம இந்த அவுட் சைட் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் மறந்துட்டு புக்கோட வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். பாடிக்கு எப்படி எக்ஸசைஸோ அதே மாதிரி பிரெயினுக்கு வந்து ரீடிங் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ்னு சொல்லலாம். நல்ல புக்ஸ் ரீட் பண்ண அதை அவங்க ஆட்டிடியூடை நல்ல விதமாக ஷேப் பண்ணும். இந்த மாதிரி புக் ரீடிங்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதை அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக் கொடுங்க. ஸோ வென் இஸ் அ ரைட் டைம் டு ஸ்டார்ட் புக் ரீடிங், எப்போ இருந்து குழந்தைங்களுக்கு புக் காட்ட ஆரம்பிக்கணும். நான் என்னோட குழந்தைக்கு அவன் எப்போ நல்லா உட்கார ஆரம்பிச்சானோ, 2-3 வேர்ட்ஸ் நல்லா சொல்ல ஆரம்பிச்சானோ அப்போ இருந்தே புக் காட்டுறேன். இனிஷியலாக நம்ம குழந்தைங்களுக்கு புக் காட்டுறப்போ நல்ல கலர்ஃபுல்லான அட்ராக்டிவான புக்ஸாக காட்டணும். லைக் அவங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணுற மாதிரி புக்ஸ் காட்டணும். குழந்தைங்களுக்குள்ளே நல்ல பைண்டட் புக்ஸ் இருக்கும், அது அவங்க கிளிக்க ட்ரை பண்ணால் கூட கிளிக்க முடியாத மாதிரி ஸ்ட்ராங்கான புக்ஸ் விற்கும். ஸோ அந்த மாதிரி கலர்ஃபுல்லான புக்ஸ் காட்டுறப்போ அவங்க ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆவாங்க. நிறைய பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி புக்ஸ் காட்டுறப்போ அவங்க அந்த பிக்சர்ஸை பார்க்கறதுக்கு டச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்படி தான் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு புக்கை காட்ட ஆரம்பிக்கணும். புதுசாக நம்ம புக் காட்ட ஆரம்பிக்கிறப்போ புதுசாக ஒரு புக் எடுத்தால் நம்ம புதுசாக ஏதோ பார்க்க போகிறோம், கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்குள்ளேயே க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ், எக்ஸாம்பிள் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், அந்த மாதிரி புக்ஸ் காட்ட ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவங்க புக்ஸ் பார்த்து பார்த்து ஒரு ஒரு வேர்டாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் குட்டி குட்டி ஸ்டோரி புக்ஸ் லைக் கலர்ஃபுல் ஸ்டோரிஸ், ஃபேரி டேல்ஸ் அந்த மாதிரி காட்ட ஆரம்பிங்க. ஜஸ்ட் புக் மட்டும் காட்டினா பத்தாது, நம்ம அவங்க கூட உட்காரணும். உட்காந்து அந்த ஸ்டோரியை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்ப்ரெசிவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம தான் அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு எப்படி சொன்னால் பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் தான் அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து சொல்லணும். டேஸ் ஆக ஆக அவங்களே உங்ககிட்ட வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க, அம்மா எனக்கு இன்னைக்கு நியூ புக் வேணும், நியூ ஸ்டோரி வேணும், இன்னைக்கு நம்ம என்ன நியூ ஸ்டோரி பார்க்க போகிறோம், அந்த மாதிரிலாம் கியூரியாசிட்டி அவங்களுக்குள்ளேயே டெவலப் ஆகும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா டேஸ் போக போக அவங்களே புக்கை ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்களே நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட ரீடிங் ஹேபிட்டுங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை, எதுவும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கே அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாக ஆகிடும். அவங்களுக்கே அது ரொம்ப பிடிச்சி போய் அவங்க பண்ணுவாங்க. இந்த ஹேபிட்டை வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அதை பிடிச்சதை ஆக்கிட்டோம்னா கண்டிப்பாக பெருசாக ஆக அவங்களே அதை டெவலப் பண்ணிப்பாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு புக்ஸ் காட்டினதே இல்லைன்னா இன்றைக்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய பசங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்ட்டூன் கேரக்டரோ இல்லை ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுங்க. ஸோ அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ரிலேட்டட் புக்ஸ் காட்டுங்க. ஸோ அதை வந்து அவங்க ரீட் பண்ண
பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்ன ரீட் பண்ணீங்க, இன்றைக்கி என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க, அந்த மாதிரி அவங்க கூட உட்காந்து டெய்லி பேசுங்க, டெய்லி கேளுங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ரீடிங் ஹேபிட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எது நல்லதோ அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்க எடுத்துப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் அது பிடிக்க ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் கிட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஹாப்பி பேரண்டிங். டேக் கேர், பாய் பாய்.